அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறது வாஸ்து சாஸ்திரத்தில் நம்ம வீட்டோட சுவரோட உயரமும் அந்த உயரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கிடைக்கக்கூடிய பலன்களும் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டோட ஹைட் 7 அடி இருந்துச்சுன்னா செலவுகள் வந்து நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுவே 8 அடி இருந்துச்சுன்னா சுகபோகமாக இருக்கும். 9 அடி இருந்துச்சுன்னா பீடை பிடிக்கும். 10 அடி இருந்துச்சுன்னா ஒரு மங்களகரமான வாழ்க்கை நமக்கு அமையும். 11 அடி இருந்தால் நிம்மதியற்ற வாழ்க்கையாக இருக்கும். 12 அடி இருந்தால் அடிக்கடிக்கு குடும்பத்தில் வந்து சண்டை சச்சரவுகள் வந்துட்டே இருக்கும். 13 அடி இருந்தால் குடும்பத்தில் வந்து வறுமை அதிகரிச்சுட்டே போகும். 14 அடி இருந்தால் ஓரளவுக்கு சுமாரான நன்மைகள் நம்ம குடும்பத்துக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இருந்தாலும் குடும்பம் வந்து அவ்வளோ பெரிய லெவலில் முன்னேறுன்னு சொல்லவே முடியாது. 15 அடி இருந்தால் நம்ம குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள், கலகம், எப்பயா பார்த்தாலும் கவலைகள், இந்த மாதிரி எப்பயுமே ஒரு விதமான நிம்மதி இல்லாத வாழ்க்கை இருந்துகிட்டே இருக்கும். 16 அடி இருந்தால் நம்ம குடும்பம் இருக்கிற நிலைமையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் அடைய ஆரம்பிக்கும். 17 அடி நம்ம வீட்டு சுவர் இருந்துச்சுன்னா வெளிநாட்டுக்கு போகிற வாய்ப்புகள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு கிடைக்கும். 18 அடி இருந்தால் குடும்பத்தில் தீராத வறுமை இருந்துகிட்டே இருக்கும். 19 அடி இருந்தால் பொருளாதார சீரழிவு நம்ம குடும்பத்தில் இருக்கும். 20 அடி இருந்தால் மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கும். 21 அடி இருந்தால் வருமான பெருகும், சுகமான வாழ்க்கை கிடைக்கும். 22 அடி இருந்தால் தெய்வீக அருள் கிடைக்கும், சமூகத்தில் நமக்கு நல்ல பெயரும் நல்ல மேன்மையும் கிடைக்கும். 23 அடி இருந்தால் கெடுதலான பலன்கள் மட்டுமே இருக்கும், குடும்பத்தில் எப்போ பாரு பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும். 24 அடி இருந்தால் மனைவிக்கு குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாம போயிட்டே தான் இருக்கும். 25 அடி இருந்தால் குடும்பத்தில் கருத்து வேறுபாடு இருந்துகிட்டே இருக்கும். 26 அடி இருந்தால் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க ஆரம்பிக்கும். 27 அடி இருந்தால் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அந்த குடும்பத்துக்கு வந்து வெற்றி கிடைக்கும், அவங்க சுகபோகமான வாழ்க்கையில் அவங்க வாழுவாங்க. 28 அடி இருந்தால் அவங்கள தேடி அதிர்ஷ்டம் வர ஆரம்பிக்கும், மனைவியினால் நன்மைகள் கிடைக்க ஆரம்பிக்கும். 29 அடி இருந்தால் பொருளாதார சூழ்நிலை அவங்க குடும்பத்தில் முன்னேற ஆரம்பிக்கும், படிப்படியாக அவங்க வாழ்க்கை முன்னேற ஆரம்பிக்கும். 30 அடியாக இருந்தால் சுபகாரியங்கள் நிகழும், தெய்வ அருளும் கிடைக்கும், அவங்க குடும்பத்தில் தெய்வம் இருந்து அவங்க குடும்பத்தை ஆட்சி செய்கிற மாதிரி இருக்கும். மிக்க நன்றி.